ஹலோ கைஸ், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நான் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னாக்கா, ஊட்டி போயிட்டுருக்கேன். என்ன ரோடு அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் கோத்தகிரி சாலை வழியாக ஊட்டிக்கு போய் ரீச் ஆகணும். அட்லீஸ்ட் நான் ஈவினிங்குள்ளார போகணும், 7 o'clockக்குள்ளார போகணும். நான் கோத்தகிரி சாலையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, கோத்தகிரி சாலை வந்து ரொம்ப மைடு பள்ளமாக இருக்கும், ரொம்ப டர்னிங் நிறையா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரியான ஃபீல் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் ரோடு வந்து ரொம்ப அழகாக அருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் டர்னிங் வந்து நிறையா இருந்துச்சு, வளைவுகள் நிறையா இருந்தது. நிறைய கார்கள், லோக்கல் பஸ் எதுனா வந்து பாருங்களேன். அந்த ஊர் போகிறதுக்கு வந்து நிறையா ரெண்டு வழியில் அந்த சைடும் இருக்குது, இங்கே கோத்தகிரி சாலை வழியாகவும் பஸ்னால் நான் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய கார் இங்கெல்லாம் போயிட்டு இருந்தது, இங்கே தான் பார்க்க முடிஞ்சுது. பட் நல்லா சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு, பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறையா வந்தது இடையில இடையில. நம்ம நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னால் பார்க் பண்ணுறதுக்கு நல்லா அகலமாகவும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடுகள் வந்து நிறையா இருந்தது, ஷாப்ஸ் நிறையா இருந்தது. போகிற வழியில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்ணுனா கூட வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். நிறைய டூரிஸ்டர்ஸ், நான் போகும்போது நிறைய டூரிஸ்டர்ஸ்னால் வந்திருந்தாங்க. அது வந்து எல்லாமே காரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எதுக்குன்னு ஒரு ட்ரிப் ஒன்று உங்கள் ஆஃபீஸில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா காரில் வந்து இது பண்ணிடுவாங்க, அவங்களே சுற்றி காமிச்சிடுவாங்க. இது வந்து கோத்தகிரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு மவுண்டன் தான் இது. அதுக்கப்புறம் ஊட்டி, இது கோத்தகிரி வந்து எதுக்கு ஸ்பெஷல்னா நிறைய எஸ்டேட்ஸ், அந்த டீ எஸ்டேட்ஸ்க்கு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் இது. நீங்கள் கோத்தகிரி வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னால் நிறையா இருக்குதுங்க. அந்த வியூ பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது, கொடநாடு வியூ பாயிண்ட்ஸ் பேர். அப்புறம் கேத்தரின் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நேரு பார்க்கு, நல்லா பாப்புலரான ஏரியா இங்கே, பாப்புலர், ரொம்ப பாப்புலர் இது நேரு. அப்புறம் இங்கே நியர்பை வந்து ஜான் சலிவன் மெமோரியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் ரங்கசாமி பீக் அண்ட் பில்லர் அப்படிங்கிறதுனா இங்கே வந்து பாப்புலரான ஏரியா, நல்லா சுற்றி பார்த்துட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நான் சில இடத்துல போகும்போது நல்லா வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஈவினிங் அந்த 5:30 அபவ் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்துல.
நீங்கள் அந்த ஹில் ஸ்டேஷனை வந்து பார்க்குறீங்கன்னா அவ்வளோ அழகு. கோத்தகிரி சொல்லவே வேண்டாங்க. நான் வந்து இந்த வழியாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறது. நீங்களும் அந்த இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படிங்கிற வீடியோ மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறோம் ரொம்ப ஃபஸ்ட் டைம், இட்ஸ் எ வெரி ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்து கவனமாக போகணும், ரொம்ப ஓரமாகவும் போகக்கூடாது. ஏன்னா வண்டியை வந்து க்ராஸ் பண்ணி எப்படி பார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்காம பண்ணிகிட்ருக்குறானுங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கட் பண்ணியே ஆப்போசிட்டில் வர வண்டி கவனிக்காமல் போகிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுவோம் இந்த கோத்தகிரி இந்த ரோட்டில். நானும் அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைவ் பண்ணும்போது ட்ரைவ் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ வர வழியெல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் டீ எஸ்டேட் அந்த இதுதான் போட்டிருந்தது தான் பார்க்க முடியுது. எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்து பெரிய பள்ளம் தான், பள்ளம் தான் அதிகமாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது சன்செட் டைம் ஆப்போசிட்டில் வந்து பார்க்கலாம் நீங்கள், சன்செட் ஆகிறது வந்து கரெக்டாக நல்லா தெரியுது பாருங்கள். அந்த சன்செட் வந்து கண்ணில் அப்படியே குசுறு டைரக்டாக வர மாதிரியே இருந்தது. நான் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். நான் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இப்போ எங்கேயுமே வந்து ஹால்ட் போடலை. ஸோ இடையில சில வியூ பாயிண்ட்ஸ்னால் தெரிஞ்சுது. பட் என்னென்னா நான் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹண்ட் சைடில் தான் நல்லா பார்க்க சூப்பராக இருந்தது பார்க்குறது வியூ. ஸோ சில இடத்துல என்னால் வந்து ஹால்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் கண்டினியூவாகவே நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஸ்டாப் லெவலில் நான் பண்ணிட்டுருக்கேன் நான்.
ஸோ நீங்கள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே ஸ்லைடாக அப்படியே ஏறிட்டு தான் இருக்குது மேலே. இந்த மவுண்டன் வந்து அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் தெரிகிறப்பயே நீங்களே ரொம்ப ரசித்து அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வரும்போது ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த மவுண்டன் வந்து கீழே இறங்குது, அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது, அவ்வளோ பள்ளத்தாக்கு இருக்குதுங்க. சில இடத்துல ஸ்லோ பண்ணி தான் ட்ரைவ் பண்ண முடியுது. அது வந்து எப்படின்னா ரொம்ப ரன்னிங்கும் போக முடியாது, ஏன்னா ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி நம்ம பிரேக்கும் அப்ளை பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மல் ஸ்பீட்லேயே நம்ம போவோம் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீனிக்கான பிளேஸ்னால் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் வரேன் நான். உண்மையிலேயே ஊட்டி போகிறதுக்கு வந்து கோத்தகிரி ரோடு வந்து போகிறது தான் அவ்வளோ சீனிக்கான பிளேஸுங்க. இங்கே
ஸோ டைம் ஆக கொஞ்சம் சில்னஸும் இருந்தது, ட்ரைவ் பண்ணும்போது தெரிஞ்சுது. இருந்தாலும் நான் ஜாக்கெட்னால் போட்டு தான், ரைடர் கீரனா போட்டு தான் ஓட்டுறேன், இருந்தாலும் கொஞ்சம் சில்னஸ் தெரிஞ்சுது. போகிறவையில் எங்கேயாச்சும் ஷாப்பில் இறங்கி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் டீ ஷாப் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாக்கா நாம் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படி பார்க்குறேன்னா. பட் இடையில் இந்த லைனில் வந்து எந்த ஒரு கடையையும் பார்க்க முடியல, ஏன்னா இங்கே உள்ள என்வரல்மெண்ட் அது மாதிரி இருந்துச்சு. பள்ளத்தாக்கு ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து ஃபுல்லாக மவுண்டன் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஷாப்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, கடைசியாக நம்ம எப்படியும் ஊட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால அந்த இதுலேயே நான் போயிட்டுருந்தேன். நான் அவ்வளோ க்ரீனஸாகவும் இருந்தது, பட் இருந்தாலும் நான் போன டைம் வந்து கொஞ்சம் சம்மர் லைட்டிங் இருந்த இதுலேயே வந்து கோத்தகிரி அதாவது ஊட்டி வந்து கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தான் அங்கே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நார்மல் கிளைமேட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரே ஸ்ட்ரைட் ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்ட்ரைட் ரோடு. திடீர்னு டர்ன், இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சீனிக் பிளேஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா. ஸோ போனது போகிறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஊட்டி போயிட்டு ஊட்டியில் வந்து நைட் ஹால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஏர்லியாக வந்து நம்ம மைசூர் கிளம்புவோம். மைசூர் போகிற ரோட்டில் வந்து இடையில என்னென்ன பிளேஸ்னால் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்னால் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் அதனால் பார்த்துட்டு தான் போவேன் நான் நெக்ஸ்ட்டு. இந்த மைசூர் போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி மசிலங்குடி, முதுமலை மசிலங்குடி வழியாக தான் போகணும் நான். ஸோ ஏர்லி மார்னிங் போனோன்னா கரெக்டாக பிளான் படி தாங்க கிளம்புறேன் நான் மார்னிங்கே. எதை யார் என்ன ட்ராவல் பண்ணாலும் சரி பிளான் பண்ணி கிளம்புங்க லாஸ்ட்டாக. இந்த சீன் வந்து பாருங்களேன் அவ்வளோதான் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். சரி இங்கே வந்திக்க வேண்டாம் நம்ம கிளம்புவோம் சீக்கிரமாக அப்படி சொல்லிட்டு அந்த சைடு போய் பார்த்தா அவ்வளோ சீன் இருக்குது, பயங்கர பெரிய பள்ளத்தாக்குங்க அந்த சைடு, அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குங்க. அங்கே எந்த பார்க்கும்போது ஒரு சுற்றி அவ்வளோதான் தெரிஞ்சுது, என்னால் இறங்கி போக முடியல. ஏன்னா வந்து இங்கே ரோடை கிராஸ் பண்ணி வேற நான் நின்றுட்டேன். நான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் நின்றேன், அது பக்கத்தில் பள்ளம் வேற. சரி நம்ம கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னொரு 2-3 நிமிஷத்தில் வந்து போயிட்டு நான் அங்கே ஒரு இடத்துல ஏதோ ஷாப் இருக்கும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஷாப்பில் போய்ட்டு டீ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுலேருந்து ஊட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளார் நான் ரீச் பண்ணிடுவேன், ஐ மீன் பிஃபோர் 7 o'clock அந்த ரேஞ்ச்லேயே நம்ம இது ரீச் ஆகிடுவேன் நான் ஊட்டியில் போயிட்டு. அங்கே போயிட்டு ஹால்ட்டு அங்கே. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது, ஓகே ஃபைன், இங்கே ஹால்ட் போட்டு கொஞ்சம் நாள் இருக்கும். ஓகே வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.